அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1-3 வகுப்புகளுக்கான எண்ணும் எழுத்துக்கான எஃப்இஏ ஆக்டிவிட்டியை எவ்வாறு நம்ம செட் செய்து அரும்புநிலை முட்டுநிலை மாணவர்களுக்கு நம்ம வந்து எவ்வாறு வந்து மார்க் வந்து பதிவிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணும் எழுத்தும் காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு மேலே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக தானே செக் பண்ணிக்கிங்க. இங்கிலீஷ் சார் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பேக் போயிட்டு அதில் ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மேட்டிவ் ஏ அப்படிங்கிற காலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 1-2 செகண்ட்ஸ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். செலக்ட் டேம் அப்படிங்கிறதுல டேம் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஆக்டிவிட்டி இருக்கும். 4 ஆக்டிவிட்டி செய்யணும். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி எவ்வாறு நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி உங்களுக்கு எல்லோ கலர்லாம் ஆயிரும். கீழே வந்து செட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மேத்தமேட்டிக்ஸ் கீழே ஒரு டவுன் ஏற மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கிற பாடத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஹெட்டிங் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டன் நான் கொடுத்துட்றேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, 3A அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஆக்டிவிட்டியோட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 3A அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் டவுன் ஏறமாக கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாடத்தை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எந்த ஆப்ஷன் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 3வது வந்து தமிழ் கொடுத்துருப்பாங்க, அந்த தமிழுக்கானது இறகு யாருடையது அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிவிட்டு நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மட்டி ஏ அப்படிங்கிற மடி வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1-2 செகண்ட்ஸ் மணி லோட் ஆகும். இதில் ரிகார்ட் த அசஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு காலம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ரிகார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அரும்புநிலை முட்டுநிலை மலர்நிலை 3 நிலையில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அரும்புநிலை அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கிளாஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிட்டு செக்ஷனையும் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர் இஸ்டம் அதில் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா மார்க்கை வந்து நம்ம பதிவிட்டுக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் நீங்கள் வந்து அரும்புநிலையில் தனித்தனியாக பிரித்து கட்டிடுவாங்க. அரும்புநிலை முட்டுநிலை மலநிலை வந்து தனித்தனியாக பிரித்து கட்டிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து மார்க் நம்ம வந்து தவறுதலாக போட்டாலும் அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வாறு நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நான் வந்து மார்க் வந்து நான் பதிவிட்டிருக்கேன். இப்போ அந்த 3rd ஸ்டாண்டர்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 8 மார்க் போட்ட இடத்துல நான் வந்து அதில் 10 மார்க்ஸ் வந்து நான் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறேன். அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு அப்டேட் த ஆன்சர்னு கீழே கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆயிரும் அந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து மார்க் வந்து. இது மாதிரி வந்து மார்க்கை வந்து நம்ம பதிவிடும்பொழுது மாற்றம் செஞ்சு கூட நம்ம வந்து மார்க்கை வந்து நம்ம பதிவிட்டுக்கலாம். இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து செட் பண்ண வேண்டும். இந்த கணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.